இப்ப நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா படூர்ல இருக்க அர்பன் ரைஸ்ன்ற சைட்ல இருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு படூரில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ் ஒரு சைட். இது ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு சைட் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி இங்கே வந்திருக்கோம். நான் ரொம்ப உள்ளவே இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப இன்டீரியராக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோடு காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அர்பன் ரைஸோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் அர்பன் ரைஸ். மெயின் ரோட்லேயே, மெயின் ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இந்த வழியாக தான் போகிறோம். எங்களை வெல்கம் பண்ணது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து எங்களை இது ரெஃபர் பண்ணது. ஆக்சுவலி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழியாக போகும்போதே நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து வெல் மெயின்டெயின்டு, ஃபுல்லாக வந்து அந்த கார்டன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருந்துச்சு. ஸோ இது ஆடியன்ஸ் உட்கார மாதிரி அந்த செட்டப் ஏரியா வேறு பண்ணியிருக்காங்க. இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட், அப்புறம் ஃபுட்பால் கோர்ட்டு, அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு பார்க் ஏரியா. ஸோ எல்லாமே வந்து இங்கே இங்கே ஒரு கிரவுண்ட் மாதிரி தெரியும். இது வந்து ஃபுட்பால் ப்ளே ஏரியா. இங்கே நிறைய வந்து அம்யூனிட்டிஸ் வந்து வெல் மெயின்டைன் அப்படி சூப்பராக இருக்குது. இங்கே கொஞ்சம் பேர் விளையாடிட்டு வேறு இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பேஸ்கெட் பாலில் ஆக்சுவலி அது அவங்க இது பண்ணுறது பேஸ்கெட் பால் கோர்ட்டு. இது ஒரு ப்ளே ஏரியா. இதுக்கப்புறம் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கான அது ப்ளே ஏரியா. இங்கே உட்காந்துட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சைலண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான, இப்போ நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகணும் பார்க்குக்கு, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது சொல்லி நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போவோம், அவர் தான் பண்ணுவோம். பட் இங்கேயே எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுக்க போகும்போது இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதால நம்மளுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். நம்ம வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, பசங்கள் கூட கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு பாந்து இங்கே எதுவும் யோசிச்சுருக்கேன், வாங்க என்ன பண்ணுறான்னு கேட்கலாம். வாங்க என்ன பண்ணுறீங்க? ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து பார்க்கும்போதே தெரியும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இங்கே பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, அண்ட் வந்து எல்லோரும் விளையாடுறதுக்கு வந்து பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்ற ஒரு ஃபீல் வந்து இவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஆஃபீஸ் ரூம், ஐ மீன் வந்து இந்த மார்க்கெட்டிங் ப்ளேஸ் அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொருக்கும் கஸ்டமர்ஸை வந்து இங்கே தான் வந்து உட்கார வச்சு அவங்க வந்து எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இங்கே என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 07 இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவும் 100 மெம்பர்ஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ 7 தான் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எங்களுக்காக ஒரு பர்சனை வந்து பர்சனலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த அர்பன் ரைஸ் என்ன ப்ராடக்ட்னாக்கா அலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ப்ராடக்ட் தான்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் வந்து அர்பன் ரைஸ்ன்றது. ஸோ இதில் மெயின் என்னது என்னன்னாக்கா அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டின்ற அபுதாபிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்குனாக்கா ஆன் டைம் டெலிவரி பண்ணுறதுக்கு. ப்ரீ புக்கிங்கில் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர்கிட்ட வந்து ஃபண்டிங் வாங்கி அவங்க டெவலப் பண்ணுறதை விட, ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இது என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த மேப்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஃபினிட்டி வாக் ஏரியா அண்டு ஒர்க் ஃப்ரம் பார்க் அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு செட்டப் ஏரியா வச்சுருக்காங்க, அண்ட் லேடிஸ்க்கு தனியாக வந்து கிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அண்ட் வந்து ஸ்விம்மிங் ஃபூல்ஸு. ஸோ குழந்தைங்களுக்கான ஏரியா இதுமாதிரி வந்து நிறைய வந்து வாலில் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ ஸ்விம்மிங் ஃபூல்லேருந்து ஜிம்லேருந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கோ எல்லாமே வந்து அவங்க வந்து நம்ம வந்து பிக்சரைசேஷனாகவே எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஸோ இந்த இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜிம்மு, அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த ப்ளே ஏரியா, சீனியர் சிட்டிசனுக்கு ஏரியா, அந்த சூப்பர் மார்க்கெட்ஸு, ரீட்டைல் மார்க்கெட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளேயே கொடுத்துட்றாங்க.
அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே. ஸோ வீட்டில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த ஏரியா மேப் வந்து கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பக்கத்தில் என்னென்ன ஏரியாஸ் இருக்குது, எந்த ரோட்டில் இருக்குது. ஆக்சுவலி இது ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ சிறுசேரியிலேருந்து 1.5 kilometers வந்து இந்த படூர் வந்து இருக்குது. ஸோ படூர்லேருந்து ஒரு 2 signals தாண்டினாலே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து அர்பன் ரைஸ் வந்து வந்துடுது. அண்ட் இது வந்து ஓஎம்ஆரில் என்னென்ன ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வருது, அண்ட் வந்து மால்ஸ்லாம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து நோ கிராக் அண்ட் லெஸ் ரிப்பேர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி, இது என்னன்னாக்கா ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்க்ரீட்டில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து பிரிக்ஸில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா 2 rods நடுவில் வந்து கான்க்ரீட் ஃபில் பண்ணி அது மூலிமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அந்த பெனிஃபிட்ஸாக என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, இப்போ நார்மலாக வந்து நம்ம கட்டுற வீடு வந்து ஒரு 30 years ஒரு 40 years வருதுனாக்கா, இது வந்து கூடுதலாக ஒரு 20-30 வருஷம் வந்து லைஃப் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் வந்து வாலில் அண்ட் சீலிங்லலாம் வந்து சில கிராக்ஸ்லாம் வேணும், அந்த கிராக்ஸ்லாம் வந்து இது வந்து கான்க்ரீட்டில் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக தான் இருந்துச்சு இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தில். அண்ட் வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்கனாக்கா, ஜீரோ வேஸ்டேஜ் வந்து பிளேஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னன்னாக்கா, இப்போ 800 square feet வந்து நம்ம அந்த இடத்துல வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோன்றத பேஸ் பண்ணி வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹால்லேருந்து ரூம்க்கு வர டிஸ்டன்ஸில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு நடந்து வர தூரத்தில் வந்து ஒரு லான் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த லானை கூட வந்து அவங்க வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அந்த லானில் வந்து ஃப்ரீ கேப்பாக விடாமல், ஸோ அங்கே வந்து ஒரு வாஷ் பேஷனோ வந்து ஏதோ ஒரு இதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது மாடல் ஹவுஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கும் தெரியும். நான் சொன்னேன், ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ப்ளே ஸ்கூல், டே கேர், 0-5 வயசு இது ரெண்டு தான் தேவைப்படும். ப்ளே ஸ்கூல் தேவைப்படும், டே கேர் அது உள்ளே இருக்கும். 6-12 டே கேரு, டியூஷன்ஸ், டான்ஸு, மியூசிக், ஆர்ட், ஹாபி கிளாஸஸ் உள்ளே இருக்கும். 13-17 ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. 0-5 years அண்ட் 6-12 years அண்ட் 13-17 years இவங்க ஏஜ் வைஸ் கேட்டகரிக்கு வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ டியூஷன்ஸும் சரி எல்லாமே வந்து இவங்களே வந்து கேட்டட் கம்யூனிட்டின்றனால எல்லாமே வந்து இவங்களே பண்ணித்தராங்க. அண்ட் இது ஓவரால் வந்துட்டு நம்மளோட வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளான்ல நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஃபேஸ் 1 நம்ம இருக்கு. இங்க இருந்தா வந்து அந்த இதுவே ஸ்டார்ட் ஆகும், பில்டிங்ஸே இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அது இது இதெல்லாம் வந்து ஓபன் ஸ்பேஸ் தான். இது எல்லாமே ஓபன் ஸ்பேஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் டெவலப் பண்ணிட்டேன். இதுல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த அமினிட்டிஸ் வந்துட்டு எந்த டெவலப்மெண்ட்மே டெவலப் பண்ணலாம். நம்ம வந்துட்டு அமினிட்டிஸ் ஓப்பன் ஸ்பேஸில் உள்ள எல்லா அமினிட்டிஸ்மே டெவலப் பண்ணிட்டோம். வாலிபாட் கோர்ட்லேருந்து இந்த விஷயங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி டெவலப். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் வரும்போதே இந்த விஷயம்லாம் ரெடியாகவே இருக்கும். டைப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்டுடியோ, இது இந்த ப்ளூ கலரில் உள்ளது ஸ்டுடியோஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்போம் நம்ம என்னென்ன விஷயம். ஸ்டுடியோனாக்கா என்ன, ஸ்டுடியோன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், கிச்சன் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். ஒரு வந்துட்டு மும்பை கல்ச்சர். ஸோ கைஸ், இவங்க ஆக்சுவலி வந்து ஸ்டுடியோ 1 BHK, 2 BHK, 3 BHKன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கலரிங்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னபடி வந்து ஸ்டுடியோனாக்கா என்னன்னாக்கா, இப்போ மங்கதா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து அஜித் வந்து ஒரு ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணியிருப்பார். அந்த ஃப்ளாட்டில் வந்து வால் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு கீழே உங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹால் இருக்கும், அண்டு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னாக்கா பெட்ரூம்ஸ் இருக்கும், அண்டு வந்து கிச்சன் ஏரியா எல்லாமே வந்து ஓப்பன்டாக இருக்கும். நடுவில் வந்து பார்ட்டிஷன், ஐ மீன் வாலே வந்து நடுவில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கிறது தான் வந்து ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து மும்பையில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயும் வந்து இங்கே வந்து ஒருத்தங்க வந்து புக் பண்ணிட்டாங்க, ஸ்பாட் புக்கிங் பண்ணியிருக்காங்க டேபிள்லேயே. ஸோ வந்து சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்டுடியோஸ் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்து ஸ்டுடியோ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ் வந்து ஸ்டுடியோஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓஎம்ஆரில் வந்து ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற பேச்சுலர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்து ஸ்டுடியோஸ்லாம் வந்து புக் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். ஸோ ரேட் வைஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டுடியோ வந்து 21 lakh வந்து கிடைக்குது, 1 BHK 27 lakh,
அண்ட் 2BHK 35 lakh, 2BHKலேயே வந்து ரெகுலர் வந்து 41 lakh, அண்ட் 2BHK வந்து லார்ஜ் வந்து 47 lakh, அண்ட் 3BHK இஸ் 51 lakh ஒன் பேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து டீட்டெயில் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட மாடல் ஹவுஸே நம்மளை கூப்பிட்டுக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ 2BHK 880 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணலான்றது மாதிரி இது ஒரு மாடல் ஹவுஸாக வச்சுருக்காங்க. இது காமன் டாய்லெட், இது காமன் டாய்லெட், மாஸ்டர் பெட்ரூம் அது. உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லிவிங் ஏரியா, இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், சின்னதாக ஒரு செக்ஷன் சொல்ல மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு மாடல், அது ஆப்போசிட்லேயே வந்து டிவி வந்து பேஸ் பண்ணிடலாம். இவங்க வந்து ஒரு மாடல் மாதிரி தான் கொடுத்துருக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து உள்ளே வந்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரொம்பவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்மால் ஸ்டடி டேபிள் மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. எல்லாமே நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. ஒரு டாய்லெட் அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் ஆக்சுவலாக அவர் கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். ஸோ கைஸ் இப்போ எல்லாமே மாடல் ஹவுஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. யூடியூப் மூலமா வர அவங்களுக்கு வந்து சில ஆஃபர்ஸ்லாம் வந்து தரேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன ஆஃபர்ஸ் தராங்கன்றது வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோ, நீங்கள் என்ன ஆஃபர்ஸ் தரீங்க. ஸோ இங்கே உள்ள சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களோட அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு உங்களோட கோடு சொன்னாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 1 lakh வந்துட்டு டிஸ்கவுண்ட்டாக வரும். அது இல்லாமல் 12 months வந்துட்டு இங்கே 3MA ஆஃபர்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் உங்களுக்கு வந்து உங்களோட வியூஸ் மட்டும். ஓகே, ரெண்டுமே வந்து ரெண்டுமே பண்ணிக்கிறது. ஸோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh வந்து டிஸ்கவுண்ட் தராங்கன்னா அது 1 lakh மட்டும் இல்லாமல் வந்து 12 months வந்து இஎம்ஐ ஆஃபர் வந்து கொடுக்குறேன்றாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க வந்து கோடை வந்து மறக்காமல் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க கொடுத்த ஆஃபர் என்னன்னாக்கா, நீ எடுக்கிற அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ்லேருந்து ஹோல் அமௌண்ட்லேருந்து 1 lakh வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதாகவும், அண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 12 EMIs வந்து கம்பெனியே வந்து பே பண்ணுறதாகவும் வந்து அவங்க வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபர் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான், அண்ட் நம்ம சேனலில் கொடுத்த இந்த கோடை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து அப்ளிகபிள் ஆகும். நாம் இந்த மாடல் ஹவுஸ் பார்த்து முடிக்கிற கேப்லேயே வந்து அவங்க 3 பேர் புக் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்குது போமோ 7 இன்ச்சு, இப்போ 4 தான் இருக்குது. ஸோ இதோட எங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜாஃபர், அம்ரு அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.